அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, வீட்டில் இந்த செடி வளர்க்குறீங்களா? அப்படின்னா தினமும் உங்க வீட்டில் சண்டைதா வரும். இன்றைய தலைமுறையில் செடி வளர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம்தான். நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமாக இடம் இருந்தா ஒரு சின்ன தோட்டம் அமைச்சு அதனை பராமரித்து வர்றது அப்படிங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இது மனதுக்கு ஒரு அமைதி தரக்கூடிய ஒன்றாவே இருக்கும். செடி வளர்க்கறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன செடி வளர்க்குது, அது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும். வீட்டுல வாஸ்து குறைபாடுகள் நீங்கிறதுக்கும், வீட்டுல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும், அதிர்ஷ்டத்தை வரவழைக்கிறதுக்கும், ஏன் துரதிர்ஷ்டத்தை விரட்டுறதுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா செடி வளர்க்கறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சில விஷயங்கள், ஒரு சில செடிகள் நம்ம வளர்க்கும் போது நம்ம வீட்டுல சந்தோஷம் அதிகரிச்சு செல்வ வளர்த்த கொடுக்கும். அதே போல ஒரு சில செடிகளை நம்ம வளர்க்கும் போது அது நமக்கு பாதகமான விஷயங்களை கொடுக்கும்னு சாஸ்திரங்கள் குறிப்பிடுது. அதே போலதான் ஒரு சில செடிகளை நம்ம தனியா வளர்க்கவே கூடாதுன்னு கூட சாஸ்திரங்கள் குறிப்பிடுது. அது போல என்னென்ன செடின்னு பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம வீட்டுல தனியா வளர்க்க கூடாத செடி எதுன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது வெற்றிலை செடி. வெற்றிலை கொடியா பரவும் இல்லைங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வீட்டுல அது மட்டும்தான் இருக்குமே, ஒரு குச்சை நட்டி அதுல வந்து சுத்துட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தது கருவேப்பிலை செடி, இதுவும் தனியா இருக்கவே கூடாது. பப்பாளி மரம், இது வந்து செடியா இருக்கும் போதும் கூட கணக்கு தான், நம்ம வீட்டுல இது தனியா இருக்கக்கூடாது. துளசி செடி மட்டும் நம்ம வீட்டுல தனியா இருக்கக்கூடாது. மருதாணி செடி மட்டும் நம்ம வீட்டுல தனியா இருக்கவே கூடாது. அரளி செடி மட்டும் நம்ம வீட்டுல தனியா இருக்கவே கூடாது. முட்கள் நிறைந்த எந்த செடிகளா இருந்தாலும் அது மட்டும் வீட்டுல வளரவே கூடாது. வெற்றிலை செடியை வீட்டுல வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். கருவேப்பிலை செடியை நீங்க வீட்டுல வளர்த்தீங்கன்னா அது உங்க வீட்டுல செல்வ செழிப்பை குன்ற செய்ய ஆரம்பிக்கும். கருவேப்பிலை செடியோட பப்பாளி செடியும் சேர்த்து வளர்த்தீங்கன்னா இது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனா தனியா வளர்த்தனா மட்டும் அந்த அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிடும். பப்பாளிய தனியா வளர்த்தா குடும்பத்துல சிக்கல்கள் ஏற்படும். துளசி செடி வீட்டுல வளர்த்தா சந்தோஷம் அதிகரிக்கும். அதுவே வீட்டுல துளசி மட்டும்தான் இருக்கு அப்படின் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். வீட்டுல நம்மளால அந்த அளவுக்கு இருக்கவே முடியாது. அதனால நமக்கு அது கஷ்டம் கொடுக்குமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. துளசி மட்டும் உங்க வீட்டுல இருந்தா தினமும் அதுக்கு நீங்க பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நன்மை கொடுக்க ஆரம்பிக்கும். துளசி செடியை வாட விடாதீங்க. அரளி செடி வீட்டோட பின்புறத்துல வளர்க்கறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப நான் சொன்ன இந்த தனிச்செடிகள் உங்க வீட்டுல இருந்தா உடனடியா கூட வேற ஏதாவது செடிகளை சேர்த்து வைங்க, கண்டிப்பா நன்மை கொடுக்கற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.